வணக்கமுங்க. நம்மளுடைய தமிழ்மொழி ரொம்ப அழகான மொழிங்க. அந்த அழகான மொழியில் நிறைய எழுத்துக்கள் இருக்குது. ஆனால் நம்ம எழுதும் பொழுது அதிகமாக பிழைகள் ஏற்படுது. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா அதிகமாக பிழைகள் வர சில எழுத்துக்களில் ஒன்று இந்த லா, லா மற்றும் லா. இந்த லகரங்களை எப்படி இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எழுத்து பிழைகளை களையலாமன்ட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா இந்த லாவை பார்த்தோன்னே இது வந்து லட்டுக்கு வரலா இல்லைன்னா குண்டு லா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒற்றல் லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லா முதல் எங்கெங்கே வரும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பேசிக்காக பார்த்திங்கன்னா தமிழ் முறைப்படி எந்த லாவாகட்டும் இல்லை லாவாகட்டும் இல்லைன்னா லாவாகட்டும் எந்த லகரங்களுமே வந்து முதல் எழுத்தாக வராது தமிழ் இலக்கண முறைப்படி. அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லுவோம், லங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எழுதும் போது எப்படி எழுதுவோம், இலங்கை அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லைங்களா. லக்குவன், லக்குவனுங்கிறது யார், ராமரோட தம்பி. ஆனால் எழுதும் பொழுது என்ன எழுதுவோம், இலக்குவன் அப்படின்னு ஈ முன்னாடி போடுவோம். தமிழ் இலக்கணப்படி எந்த லாக்களுமே வந்து முதல் எழுத்தா வராது. ஆனா நம்மளோட லட்டுக்கு வர லா, அந்த லல்லா லில்லி வரிசை இருக்கு பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், லலிதா, லட்டு, லிச்சி பழம், லாட்ரி, இதில் எல்லாமே வர்றது வந்து நம்மளோட ஒற்றல் லகரம். ஸோ நீங்கள் முதல் எழுத்தாக எழுதும் பொழுது லா வந்ததுன்னா அது கண்டிப்பாக ஒற்றல் லகரம், லட்டுக்கு வர லாவாக தான் இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் லலிதாவை இந்த லா, இந்த லா என்னன்னு சொல்லுவாங்கன்னா வருடல் அப்படின்னு சொல்லுவாங்க. வருடல் லகரமோ இல்லை சிறப்பு லகரமோ போட்டு எழுதுனீங்கன்னா தப்பு. ஸோ என்றைக்குமே ஒற்றல் லகரம் தான் முதல் எழுத்தாக வரும். அடுத்து நம்மளோட ஒற்றல் லகரமான லா எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொற்கள் முடியும் பொழுது, ஆல், இல், ஆம், அல், இந்த மாதிரி சொற்கள் ஒலியோடு முடியும் பொழுது. எடுத்துக்காட்டு பார்க்கலாம், உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிறதோட எடுத்துக்காட்டு முதல்ல என்னென்னா அதனால், யாரால், எவரால், இந்த மாதிரி சென்றால், அந்த மாதிரி ஆல் அப்படின்ட்டு முடியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துலலாம் இல் தான் வரும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா இஃப் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க போனால் நான் போவேன்ப்பா, அவங்க சென்றால் நான் செல்வேன், அவர்கள் வந்தால் நான் வருவேன், அந்த மாதிரி இடத்துலையும் இந்த லாதா வரும். அடுத்தது இல். இல் எப்படின்னா எதில், வாயில், கையில், பையில், இந்த மாதிரி இல் அப்படிங்கிற சவுண்டில் முடிகிற எழுத்துக்கள். பானையில், எதில், அந்த மாதிரி இல் முடிகிற எழுத்துக்கள் எல்லாத்துலேயுமே இந்த இல்ல தான் வந்து முடியும். அடுத்தது ஆம் அப்படின்னு சொல்லுவோம், பேசலாம், பாடலாம், வரலாம், போலாம், ஆடலாம், அந்த மாதிரி ஆம் அப்படின்னு சவுண்டு போட்டு முடிகிற எழுத்துக்கள் எல்லாத்துலேயுமே இந்த இல்லு லா அப்படி தான் வரும். அடுத்தது தொழில் பெயர்கள், நம்ம செய்கிற தொழிலை குறிக்கும் பெயர். நான் ஆடுறேன், ஆடுதல். நான் பாடுறேன், பாடுதல். படிக்கிறேன், படித்தல். நான் ஓடுறேன், ஓடுதல். இந்த மாதிரி தொழில் பெயர்களை குடிக்கிற இடத்துலையும் முடியும் பொழுது இந்த லா தான் வரும். ஸோ மக்களே, பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆல், இல், ஆம், அல், இந்த மாதிரி முடிகிற எல்லா சொற்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக முடியும் பொழுது இந்த லாவை கொண்டு தான் முடிக்கணும். அதுக்கு பதிலாக வரலாம், இந்த மாதிரி லா வருமா, வராது. ஏன், ஆமன்ட்டு முடியுது. ஆமனு முடிஞ்சா எந்த லா வரும், குண்டுலா தான் வரும். அடுத்தது பாருங்க, இதில் எதில், நம்ம சிறப்பு லகரம் போடலாமா, போடக்கூடாது. ஏன், இதில் இல் அப்படின்னு முடியுது, அதனால் இந்த லகரம் தான் வரும்ன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஞாபகம் வச்சிட்டாலே மேக்சிமம் இந்த குண்டுலால நம்ம தப்பு பண்ண மாட்டோம். அடுத்தது லா, இதை வந்து நம்ம வருடல் லகரம்னு சொல்கிறோம். ஏன்னா நம்மளோட நாக்கினோட நுனி வந்து நம்மளோட மேல் அன்னத்தில் வந்து பட்டு வருடிட்டே வரும். நீங்கள் சொல்லி பாருங்களேன், இந்த லாவை லா அப்படியே வந்து நாக்கு வந்து வருடிட்டே வரும் நம்மளோட மேல் அன்னத்தில். ஸோ இந்த லா எங்கெங்கே வரும், அதோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் எங்கன்னா எங்கெங்கே பெண்பால் வருதோ அந்த இடத்துங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த லா தான் வரும். ஒரு பெண்பாலின் பெயரை குறிக்கும் சொல், இல்லைன்னா அவங்க செய்கிற ஒரு வினையை குறிக்கும் சொல். அதாவது அவங்களோட பெயர் அவள், இவள், எவள்,
அக்கால் இந்த மாதிரி அவங்கெல்லாம் ஒரு பெண்பாலோட ஒரு பேரை குறிக்குது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல இந்த இல் தான் வரும். அப்புறம் அவங்க செய்கிற ஒரு தொழில், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் வந்து நடனம் ஆடினாள் அந்த மாதிரி வர இடத்துல இந்த இல் தான் வரும். ஆடினாள், ஓடினாள், பாடினாள், ஒரு பெண்ணை செய்கிற வினையை குறிக்கிறது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல இந்த இல் தான் வரும். ஏன் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அக்கால் அப்படின்ட்டு குண்டு இல் போட்டான், அது தப்பு. எண்ணெயில் வரும் வருடல் லக்கரம் தான் வரும். அதே மாதிரி அவங்க ஆடினாங்க, அக்கா ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த எல் போடணும் அந்த இடத்துலையும் இந்த எல் தான் போடணும். கண்டிப்பாக எழுதும் பொழுது கவனமாக எழுதுங்க. மக்களே, நம்ம ஃபஸ்ட்டு பெண்பாலை குறிக்கும் பொழுது இந்த ழா வரும்னு பார்த்தோம். அடுத்து பண்மை தொகையை குறிக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த வருடல் அகரம் தான் வரும். பண்மைனா என்ன? ஒருமை, பண்மை, சிங்குளா, ப்ளூரல், எங்கெல்லாம் பண்மை சொற்களை நம்ம எழுதுறோமோ அந்த இடத்தெல்லாம் இந்த வருடல் அகரம் தான் வரும். உதாரணமாக மாடுகள், இவர்கள், செடிகள். செடி வந்து சிங்குலர், செடிகள் அப்படிங்கும்போது பண்மை இல்லையா. ஸோ அந்த இடத்துல இந்த எல் தான் வரும். வந்தார்கள், அக்ரிணையாகட்டும் உயர்தினையாகட்டும் எங்கே பண்மை தொகையெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாமே இந்த இல் தான் வரும். அப்புறம் மேய்ந்த ஆடுகளை விரட்டினர், அங்கே வர ஆடுகளையில் கூட இந்த லை தான் வரும். அப்புறம் பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அந்த பாட்டில் வர அந்த பூக்களே இருக்குது பார்த்தீங்களா, அந்த லே கூட இந்த லேல தான் வரும். அந்த பூக்களே பாட்டை ஞாபகம் வச்சுட்டு நம்ம ஆடுகள் எழுதும்போது இந்த இல் போட்டோம்னா அது சரியா தவறா? தவறு. ஆடுகள்னா பண்மை தொகை, அப்போ வருடல் அகரம் தான் வரும்ன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சில இடங்கள்லாம் இல்லும் லாவும் ஒட்டுக்கா சேர்ந்து வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா வருடல் அகரம் வரும், அப்புறம் ஒற்றல் அகரம் வரும். நம்மளோட சிறப்பு அகரம் வந்து இல்லும் லாவும் என்றைக்குமே வந்து சேர்ந்து வராது. அதற்கு சில உதாரணங்கள் பார்க்கலாம். வருடல் அகரத்துலேருந்து முதல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமோ பாருங்கன்னா, பள்ளம், பள்ளி, கள்ளன், வெள்ளம். வருடல் லகரம் இல் கூட பக்கத்தில் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா வருடல் லகரமாக தான் இருக்கும். இந்த வருடல் லகரம் வர்றது வந்து ஆற்றுல போகிற வெள்ளம். அடுத்தது நம்ம வந்து ஒற்றல் லகரம் பார்க்கலாம், அது வந்து அள்ளி வெள்ளம், இது வந்து சாப்பிட்ற வெள்ளம். அப்புறம் மல்லி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இணைஞ்சு தான் வரும். வருடல் லகரம் வந்ததுன்னா வருடல் லகரம் தான் பக்கத்தில் வரும், ஒற்றல் லகரம் வந்ததுன்னா அது பக்கத்துலேயும் ஒற்றல் லகரம் தான் வரும்ன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு வே இல் லாயும் இது சரியா தவறா, ரெண்டையும் நீங்கள் பிரிச்சிட்டிங்க, என்றைக்குமே பிரித்து வரவே வராது, ஒட்டுக்கா தான் வரும்ன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சிறப்பு லகரம் பார்க்க போகிறோம், அதுதான் ழா. ஏன் இது சிறப்பு லகரம்னா தமிழில் மட்டும்தான் இந்த ழா இருக்கிறது சரிங்களா. அது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரூல் பார்த்துருக்கோம், சிறப்பு அகரம் வந்து இணைந்து வராது. உதாரணமாக ப இல் லாயும் அந்த பள்ளத்தில் வருடல் அகரம் தான் ஒட்டுக்கா வருமோ தவிர்த்து சிறப்பு அகரம் வராது. என்றைக்குமே வருடலும் ஒற்றல் அகரம் தான் இணைஞ்சு வரும். அடுத்து இந்த சிறப்பு அகர மெய்யோட மட்டும்தான் மெய்யெழுத்து ஒன்றி வரும். வாழ்க்கை, இங்கே இல் அப்படிங்கிற சிறப்பு அகரம் இல் வந்திருக்குல்ல, அது பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து ஒன்றி வரும். வேற எந்த இல் கூடவும் பக்கத்தில் மெய்யெழுத்து வராது. மகிழ்ச்சி, அந்த இடத்துலையும் சிறப்பு அகரம் தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மறக்க மாட்டீங்க. மக்களே, நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்ம லகரங்களில் இருக்க பிழைகளை நம்மளால் நீக்க முடியும். ஆனாலும் இன்னையும் சில பிழைகள் நீங்கள் எழுதும்போது ஏற்பட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுதி எழுதி பார்க்க மட்டும்தான் உங்களோட எழுத்து பிழைகளை நீங்கள் களைய முடியும். படிக்க படிக்க தான் உங்களோட தமிழ் வந்து நல்லா வளரும். எப்படி? உதாரணமாக வெள்ளம், வெள்ளம், ரெண்டுமே வெள்ளம் தான், ஆனால் எங்கே எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதோட பொருள் வேறுபாடு வந்து நம்மளுக்கு எப்போ உணர முடியும்னா எந்த இடத்துல எது வரும்னு முதல் நம்மளுக்கு தெரியணும். அதற்கு என்ன பண்ணணும்? நிறையா புத்தகங்களை வாசிக்கணும், நிறையா தமிழை எழுதணும். நீங்கள் எழுதி பாருங்கள், நிறையா புத்தகங்களை வந்து வாசித்து பாருங்கள், உங்கள் கண் முன்னாடியே உங்களோட எழுத்து பிழைகள் நீங்குவதை நீங்களே உணருவீங்க. மீண்டும் மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். இப்படிக்கு நான் சிந்து ஹரிஹரசுதன்.